டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் திரை இப்போதைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி இந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய லீடப்பாக அமையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் காமிக்ல டைம் ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான காமிக்கை பேஸ் பண்ணி தான் கொடுக்க போறாங்களாம். சீக்ரெட் வார்ஸோட ப்ரீலூட் மாதிரி அந்த காமிக் அமைஞ்சிருக்கும். இந்த காமிக்ல சீக்ரெட் வார்ஸ் நடக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன மாதிரி இந்த மல்டிவர்ஸ் இன்கர்ஷன் ஈவெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு யார் காரணம் சொல்லி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கும். ஒன்று, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த பிளாக் பிரிஸ்ட் டீமோடியே இன்சார்ஜா மாறி இருப்பாரு, லீடரா மாறி இருப்பாரு, செம பவர்ஃபுல்லான ஒரு சாசரான மாதிரி இருப்பாரு. ஆல்சோ இன்கர்ஷன் ஈவெண்ட்டை தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு உலகத்தில் இருக்க ஒவ்வொரு விதமான அவெஞ்சர்ஸ் கூட்டம் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட் இது. பட் இந்த ஸ்டோரியில பேசிக்காக அடாப்ட் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 டைம் ரன்னர்ஸ் கொடுக்க போகிறாங்களாம். அண்ட் மொத்த மல்டிவர்ஸ் அழிவுக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காரணமாக இருப்பார், ஒரு காமன் டினாமினேட்டராக இருப்பாருன்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் எம்சியூக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சினிஸ்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சுப்ரீம் ஸ்ட்ரேஞ்ச் ரெண்டு பேருமே அவங்க சொந்த யூனிவர்ஸ் அழிச்சிருக்காங்க. சொந்த யூனிவர்ஸை விட்டு வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிருக்காரு. ஆல்சோ ட்ரீம் வாக் பண்ண அந்த கணத்தினால பாசிபிளி நம்ம ஊர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் வேற ஒரு யூனிவர்ஸ் எடுத்து 838 அழிக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஸ்ட்ரேஞ்சஸே இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான யூனிவர்ஸ் அழிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இவரையே ஒரு மாலிக்யூல் மேன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். அதாவது இவரால் தான் மல்டிவர்ஸ் அழிய போதுங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். அண்ட் கிளியா பிளாக் பிரீஸ்ட் டீமுக்கு வேலை செஞ்சு அதன் மூலியமா தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவர் பவர்டு பிளாக் பிரீஸ்ட் ஸ்டேஜை கூட காமிக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 டைம்ஸ் ரன் அவுட்டை பற்றி?